Hi friends, welcome to Things to Take Off YouTube channel and also welcome to Shadow Fight Arena gameplay. இப்போ நான் உங்களுக்கு Shadow Fight Arena gameplay பண்ணி பாக்கறேன். First time ஐ தமிழ்ல நான் ரிலீஸ் பண்றேன். இந்த gameplay உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த பிளேயரை வேணா நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இங்க சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க Shadow Fight Arena க்கு இப்போ புதுசு bro அப்படினா உங்களுக்கு players first கம்மியா தான் கிடைப்பாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டேஜ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இதுல அப் டு அரேனா 9 வரைக்கும் தான் இருக்கு இல்லையா சோ இப்ப அக்கவுண்ட் லெவல்ல பார்க்கலாம் அக்கவுண்ட் லெவல்ல பாக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் லெவல் 1 ல தான் இருப்பீங்க அக்கவுண்ட் லெவல் 1 ல காமிக்கிற பாருங்க அக்கவுண்ட் லெவல் 1 வரும்போது ஃபர்ஸ்ட் இந்த பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு அன்லாக் ஆவாங்க ஃபர்ஸ்ட் கிபோ அண்ட் அயன் கிளாக் இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸ் னே நம்ம சொல்லலாம் இவங்க ஒரு இப்போ நம்ம லெவல் 10 நான் அக்கவுண்ட் லெவல் இருக்கனா இவங்க வந்து இப்போ பெஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ்னு சொல்லலாம் கிபோன்றது இந்த பிளேயர் அயன் கிளாட்ன்றது இந்த பிளேயர் நீங்கள் லெவல் வரும்போது இந்த ஹேங்ஜு அப்புறம் ஃபயர் கார்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல பிளேயர்ஸ் தான் எக்ஸப்ட் ஃபயர் கார்டு வந்து ரொம்ப பவர் ஷேடோ அவர் ஷேடோ எனர்ஜி ரொம்ப பவராக இருக்கும் ஜஸ்ட் நம்ம இப்போ ஒரு கேம் பிளே பார்க்கலாமா அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு இங்கே டெய்லி போனஸும் கிடைக்கும் இப்போ ஈவெண்ட்டும் போயிட்டுருக்கு இன்னும் இவெண்ட் பார்க்கலாம் இந்த இவெண்ட்டுக்கு உங்களுக்கு மினிமம் 300 ஜெம் வேணும் நம்ம கிட்ட 47 ஜெம் தான் இருக்குது அதனால் நம்மளால் இப்போ இதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ப்ளஸ் உங்களுக்கு இங்கே டெய்லி இது கொடுப்பாங்க டெய்லி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி 30 கார்ட்ஸ் அப்புறம் வாரியர் செஸ்ட்டு அப்புறம் ஜெம்ஸு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஹீரோஸ் செஸ்ட்டு இருக்கும் ஹீரோஸ் டெஸ்ட் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் 900 காயின்ஸ் கிடைக்கும் ஹீரோஸ் டெஸ்ட்டில் நீங்கள் மங்கி கிங் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு கார்டும் கிடைக்கும் நான் மங்கி கிங் வச்சுருக்கேன் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஷேடோ ஃபைட் அரேனா இந்த பிளேயர்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிளேயரில் டாப் மோஸ்ட் யாருக்கு இதில் லைஃப் அதிகம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பிளேயருக்கு தான் பிளேயருக்கு தான் அதிகம் அதாவது அட்டாக்கிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயருக்கு அதிகம் 325 ரொம்ப அதிகம் இருக்குது இவங்களுக்கு அடுத்தபடியாக எதுன்னு பார்த்தீங்கன்னா கிபோ நான் சொன்னேன் இல்லையா எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளேயர்னு நீங்கள் அப்படி லெவலை இவ்வளோ அப்கிரேட் பண்ண இவங்களுக்கு அட்டாக்கிங் ஸ்கில்லும் சரி டிஃபென்சிங் ஸ்கில்லும் சரி ஷேடோ எனர்ஜியும் சரி இது மூணுமே உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும் எக்ஸப்ட் கிபோ அப்புறம் மேனிக்ஸ் அப்புறம் ஹேங்ஜூ இவரு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோ லிங்கு லிங்கை தான் நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஹீஸ் த பெஸ்ட் ஆஃப் த பிளேயர் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பிளேயரை நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு மூணு பிளேயர் நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இது எடுத்து போகும்போது நீங்கள் லிங்கை யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் ரெண்டாவது ஷாங் இவருக்கு வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஷேடோ பவர் இவர் இங்கே யூஸ் பண்ணும் போதே இவருக்கு லைஃபும் அட் அ டைம் கொஞ்சம் ரைஸ் ஆகும் லைஃபும் இவர் இங்கே யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது ஹீஸ் ஆல்சோ பெஸ்ட் பிளேயர் அப்புறம் கேட் ஐ ஆல்சோ ரெக்கமெண்டிங் திஸ் பிளேயர் கேட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேயர் தான் நம்ம வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த பிளேயர் கிடைக்கும் போது அந்தளவுக்கு பவராக இருக்க மாதிரி தெரியாது சாதாரணமாக தான் தெரியும் ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேயர் மாதிரி தெரியாது ஆனால் லெவல் அப்கிரேடாக தான் உங்களுக்கு தெரியும் இவர் எவ்வளோ பவர்ஃபுல்னு அது எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை நான் உங்களுக்கு சின்ன ஒரு அட்டம் காமிக்கிறேன் பாருங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ட்ரெயின் பிளே ஜஸ்ட் ஒரு 50 செகண்ட்ஸ்க்கு காமிக்கிறேன் பாருங்கள் என்ன பவர்னு உங்களுக்கு புரியும் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா ஆப்போனன்ட் பிளேயர் வந்து பேர் வந்து யுகான்ன்ற ஒரு பிளேயர் இந்த பிளேயருக்கு எப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் அப்படியே சடனாக குறைச்சிடும் எப்போ வந்து இந்த ஆப்போனன்ட் பிளேயர் இந்த யுகா இந்த பிளேயர் எப்போ உங்களை அட்டாக் பண்ணுறாலோ இந்த ஒரு கேட்டகரி பிளேயர் வந்து உங்கள் அட்டாக் பண்ண உடனே உங்கள் லைஃப் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நான் அட்டாக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா
கேட்டுக்கு இந்த அளவுக்கு பவர் பிளேயர்னு. இந்த ஸ்ட்ரைக் தான் இப்போ இன்னொரு பிளேயர் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கில் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரி, இவர் மேஜர் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்க ரைட் கொடுத்துட்டு இந்த பஞ்சை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இவரோட பவர் இதுதான். இந்த ஸ்ட்ரைக் வந்து உங்கள் ஆப்போனண்டோட 30% லைஃப் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னா குறைச்சிரும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், அதுதான் தெரியும். இருக்கும் மற்ற பிளேயரை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளேயரோட அட்டாக்கிங் ஸ்கில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கேம் ப்ளே பண்ணிடலாமா? இப்போ உங்களுக்காக நான் ஒரு கொஞ்சம் பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் அந்த பிளேயரை இப்போ யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஏன் நான் அன்ரேங்க்டு கொடுக்குறேன்னா, ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங். உங்களுக்கு இப்போ புதுசாக நம்ம தமிழில் ட்ரை பண்ணாலும் இப்போ நான் டெஸ்டிங்காண்டி உங்களுக்கு நான் இப்போ இந்த அன்ரேங்க்டு போகிறேன். கம்மிங் வீடியோஸில் நம்ம ரேங்க்டு வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். இது ஒரு ட்ரையல் பிளே தான். இனி உங்களுக்கு வர வீடியோஸில் என்ன பண்ணால் ரேங்க்டு பிளேயர்ஸ், அப்புறம் உங்களுக்கு பெட்டரான ஸ்கில்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன். அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு நல்ல ஒரு பிளேயராக இதில் ஆக முடியும். 4000 கப்பு நீங்கள் வர்றதுன்றது ஈஸியாக வந்துட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிளேயர்ஸ், உங்களுக்கு ஆப்போனண்ட் வந்து உங்களோட கொஞ்சம் மேக்ஸாக தான் வருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் என்னோட மேக்ஸ் லெவல் 10 இது மட்டும்தான் லெவல் 7. இப்போ யாரை நான் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா, உங்களுக்கு யாரை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நல்லா யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க? இப்போ நான் லிங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா லிங்கை தான் நான் கரெக்டாக யூஸ் பண்ணுவேன், அதனால் லிங்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இது இவர் பேருன்னா, இவரை ஜென்ரலாக நம்ம ஷீல்டுன்னு சொல்லலாம். இவரை ஜென்ரலாக இவர் ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லானாலும், ஏன்னா நீங்கள் இவர் சாதாரண நினச்சிடக்கூடாது. இவர் ஷீல்டோட பவரை மட்டும் இப்போ பாருங்கள். இப்போ சின்ன ஒரு கேம் பிளேயே தெரிஞ்சு பாருங்க. இப்போ இவரோட ஷீல்டோட பவர் மட்டும் பாருங்க அப்படின்னா. பார்த்தீங்களா, இதான் லிங்கோட பவர். தெரியும் இப்போ லிங்கோட பவர் எவ்வளோ பவர்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் த பிளேயர்னு சொன்னால் நீங்கள் இவர் கண்டிப்பாக நீங்கள் இவரை இவரை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவருக்கு ஷேடோப்பை ஒரு ரீசார்ஜ் ஆகும்னு. இப்போ என்னை அட்டாக் பண்ணும்போதே தெரியும், இப்போ ஒரு ஷேடோப்பை ஒரு யூஸ் பண்ணும்போது இவருக்கு ஷேடோப்பை ஒரு ரைஸ் ஆகும் பாருங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சும்மா நீங்கள் விடும்போதே உங்களுக்கு என்ன ஆகும்னா டிஃபென்சிங் ஆகும். நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அட்டாக் ஆகும். அது மட்டும் இல்லை, இவர் ஷேடோ ரீச் ஆகும் போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் லிங்கோட பவர் எந்த அளவுக்கு பவர்னு. நீங்க லிங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஹி இஸ் வெரி பவர்ஃபுல் பிளேயர்.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த இப்போ இதில் நம்ம ஒரு ஆள் தோத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் அடுத்த பிளேயரை யாரை எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஜெட்டை தான் எடுப்பேன். ஜெட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல். அதாவது நீங்கள் அட்டாக் யூஸ் பண்ணாமலே அது டிஃபென்ஸில் தான் இருக்கும். நீங்க உங்களோட அட்டாக் ஸ்பீட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்களா, அதுதான் சொன்னேன் நான் லிங்க் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேயர். ஏன் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் லிங்கத்தை யூஸ் பண்ணலாம், ஜெட் யூஸ் பண்ணலாம். சரி, வேறு எந்த பிளேயர்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ண அந்த மூணு பிளேயருமே ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேயர்ஸு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், அயன் கிளாடை கூட யூஸ் பண்ணலாம். அயன் கிளாடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. இவர் நீங்கள் என்ன, இவர் வந்து ரொம்ப அடி தாங்குறவர் ரொம்ப. இவர் டிஃபென்சிங் இவருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் என்ன சொல்கிறேன்னா, இவர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப ஹெவியாக இப்போ ஆப்போனண்ட்டு கொஞ்சம் ஹெவியான ஒரு ஹீரோவை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் அயன் கிளாடு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப பவர் இவருக்கு, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிடைப்பார். நெக்ஸ்ட்டு நான் பார்த்தோன்னா மார்க்கஸ். இவரோட ஹைலைட் என்னென்னா, இவருக்கு இந்த இருக்கு பாருங்கள், இவரோட பெரிய கத்தி தான் இவரோட ஹைலைட். ரொம்ப பவர்ஃபுல்லோட பெரிய கத்தி. நெக்ஸ்ட் நீங்கள் நான் ஷீல்டு சொன்னேன்ல, இவரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவரோட ஷீல்டு தான் இவருக்கு டிஃபென்சிங் பவரே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இவரோட ஷேடோ பவரும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம ஷேடோ ஃபைட் அரேனாவில் அறிமுகப்படுத்தின மங்கி கிங். மங்கி கிங்கோட லைஃப் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அட்டாக்கிங் வந்து 298, டிஃபென்சிங் வந்து 260, அப்புறம் ஷேடோ பவர் வந்து 285. மங்கி கிங் மங்கி கிங்கை ஏன் யூஸ் பண்ணல போகிறோம்னா, மங்கி நம்ம மங்கி கிங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற பிளேயர்ஸை நீங்கள் நல்லா அட்டாக் பண்ணணும். ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸ்க்கு இந்த பிளேயர் நல்லா அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த பிளேயர் அட்டாக் பண்ண கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிளேயரை சூஸ் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரேங்க்டு கேம் பிளே, நெக்ஸ்ட் இந்த இவ்வளோ கப்ஸாக நம்ம எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், ஈஸியாக ஜெயிக்க முடியுமா அப்படின்றத ஒரு சில டிக்ஸ் மூலமாக நான் சொல்லித்தரேன் டிக்ஸு. நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போ புதுசாக இன்னொரு அப்டேட்டு நம்ம கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஈவெண்ட் உங்களுக்கு நிறைய வரும். நீங்கள் இப்போ கேம் வந்து இப்போ டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஏகப்பட்ட அப்டேட் வரும், நிறைய அப்டேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஈவெண்ட் வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்கே ஃப்ரீன்னு இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீன்னு கொடுத்து உங்களுக்கு லக்கியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்கின்னு கிடைக்கலாம், இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு சாம்பியன் ஜெஸ்ட் கூட கிடைக்கலாம், இல்லை 100 ஜெம்மு கூட கிடைக்கலாம். எனக்கு இது வரைக்கும் 100 ஜெம்மு கூட கிடச்சிருக்கு. 100 ஜெம்மு அப்புறம் இந்த செஸ்ட் இது மட்டும் தான் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் வேறு எதுவும் கிடச்சதில்லை எனக்கு. அரௌண்ட் உங்களுக்கு அப்டேட் நிறைய வந்துகிட்டே இருக்கு, நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஃபைட் பாஸ், நீங்கள் ஃபைட் பாஸ் வந்து காசு கொடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதா பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் மேலே இருக்கிறத உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 30 டேஸ்க்கோ ஒரு 15 டேஸ்க்கோ அந்த மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் மேட்ச் போகிறீங்க இல்லையா, மேட்ச் நீங்கள் ஃபினிஷ் பண்ண இங்கே ஃபுல்லாகிட்டே வரும். ஃபுல்லாகும்போது மேலே உங்களுக்கு நோட்டீஸ் ஆகும், இந்த மாதிரி உங்களுக்கு செஸ்ட் அன்லாக் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் அன்லாக் பண்ணி காயின்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த இது கிடைக்கும். இந்த செஸ்ட்டில் வந்து என்ன, சாம்பியன் செஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 1700 காயின்ஸ் கிடைக்கும். அப்புறம் மங்கி கிங் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இந்த கோல்டு கார்டு. இந்த கோல்டு கார்டு ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மங்கி கிங்க்கு தான் அந்த கோல்டு கார்டு கிடைக்கும். 4 கார்ட்ஸு இங்கே மங்கி கிங் இல்லைனா உங்களுக்கு இந்த கோல்டு கார்டு கிடைக்காது. இந்த பர்பிள் கார்ட்ஸும் ப்ளூ கார்ட்ஸும் மட்டும்தான் கிடைக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.